என்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க ப்ரோ. அண்ணி குளிக்கும் ஓது வீடியோ எடு ப்ரோ. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ப்ளீஸ் ப்ரோ, நான் பார்க்கணும். வாங்க அக்கா குளிக்கத பாப்போம். பொண்டாடி எப்படி சோப்பு குளிக்கிறான் மாதிரி குளிக்கிறானா? இங்க வர, இங்க வர, இங்க வர. நல்லா இருக்கா? போச்சடா, போச்சு. நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட். ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம் நால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா. ராசாத்தி, ராசாத்தி. ஓ, குரலி வித்தையா? ராசாத்தி. ஐயோ, ஒரு பைத்தியகார பைலட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. என்னடா நடக்குது இந்த நாட்டுல? பைத்தியமா இவன், ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இப்ப எங்கடா குறி வைக்கிற? அத்திக்கிற சக்தி சரவரம் துக்குருவி துக்குருவ. பீசா போன பல்பெல்லாம் டியூப்லைட்ட பார்த்து ஆறுதல் அடையும். ஆனா அந்த டியூப்லைட்டே பீசா போயிடுச்சா, அதை எப்படின்னா எரிய வைக்க முடியும்? பூமி கிட்ட இருந்து நிலவு கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போயிட்டே இருக்கு. எப்படி தூரமா போகுதுன்னு நிறைய ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா எதுக்காக தூரமா போகணும்? இங்க உட்கார்ந்துகிட்டு அங்க நடக்கிற தப்பு எல்லாம் கண்டுபிடிக்கிறான் இவன். பிரில்லியன்ட் சார். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க. அப்படி சார புரியுற மாதிரி சொல்லுங்க சார். இதுக்கு பேசிக்கா ஒரு காரணம் இருக்கணும்ல. நிலவு சூரியன் இருந்து வாங்குற லைட்டை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நிலவு ரொம்பவே தூய்மையா இருக்கு. ஆமா, இந்த தூய்மையை ரெப்ரசன்ட் பண்ணதான் ஒயிட் கலர்ல இருக்கு. அதாவது நிலவுல லைட் எனர்ஜி அதிகமா இருக்கு. ஆனா நம்ம பூமியில அப்படி கிடையாது. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நேச்சரோட கனெக்ட் ஆயிருந்தாங்க. இந்த பூமியில லைட் எனர்ஜி அதிகமா இருந்துச்சு. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. ஆனா இப்ப வாழ்ற நம்ம கிட்ட டார்க் எனர்ஜி அதிகமா இருக்கு. டார்க் எனர்ஜி அதிகமா இருக்கு. இப்படி ஹியூமன்ஸ் உள்ள டார்க் எனர்ஜி தான் லைட் எனர்ஜியோட இருக்க நிலவை பூமி கிட்ட இருந்து தள்ளி வைக்கும். என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. யார் அவன்? நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்க. வாட்டா மாப்பிள, காதல சேர்த்து வைக்கிறேன். கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்ப பாடுற. வெளியே தெரியறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரியறது பல ரூபங்கள். ஒன்னு அறிவப்பட்டு பாத்துக்க. வணக்கம், சிவனை போய் வெள்ளி செவ்வாய்க்கு பாருங்கள். அது வாசப்படியில போய் ஒரு விளக்கு போடுங்கள், நல்லதே நடக்கும். என்னது? மல்லியப்பூ கொண்டு வா. இவர் போற
பிரஷ் பேடுக்க ரொம்ப கவனமா பாருங்க. என்னடா பழைய இரும்பு தட்டுற மாதிரி தட்டுற, பெண்டே இருக்கிறேன். நிறைய வேலை கிடைக்கிறது. சிறப்பான ஆள்னி. நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட். ஏழுமலை. இதனாலதான் என் தமிழ்நாட்டை பார்த்து வேர்ல்டே நடுங்குது. என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டே? ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, ஒரே கூத்தா இருக்கும். விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகா வலிப்பு. மரம்னா கிளை இருக்கும், செடினா கொடி இருக்கும், தலைனா முடி இருக்கும். ஒரு முள்ளாலத்தான் முள்ள எடுக்க முடிகின்ற மாதிரி, ஒரு பாம்பின் கால் பாம்புதான் அறிகின்ற மாதிரி. ஏய், நீ என்ன சொல்ல வர? நண்டுக்கு இருக்கு கொடுக்கு, மீனுக்கு இருக்கு துடுப்பு, தவளைக்கு இருக்கு கொழுப்பு. இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா? யாரா நீ? மனம் ஒரு முறை குலுங்கினாலும் நூறு முறை குலுங்கினாலும் குலுங்கல் குலுங்கல் தான் மனம். பூனைக்கு தெரிஞ்சது பாலு, சிங்கத்துக்கு தெரிஞ்சது மாமிசம், பாம்புக்கு தெரிஞ்சது முட்டை. எப்படா கோபால்? லதா, அடிக்கடி எம்எல்ஏ மோதுறீங்க, நெஞ்சு வலி வந்துற போது பார்த்து. உன் மேல மோதும் போது பஞ்சில மோதுற மாதிரி இருக்கு. மாதிரி என்ன? பஞ்சேதம். ஐயோ, பேப்பர் பண்றது அட பாவிகளா டேய். குடு பாப்பா, தமிழ்ல 36, இங்கிலீஷ்ல 35, கணக்குல 35, அறிவியல்ல 48, சமூக அறிவியல 36, மொத்தம் 180 டோட்டல் செகண்ட் ரேங்க். செகண்ட் ரேங்க். உனக்கு மட்டுமா புரியல, எனக்கு தான் புரியல. அவ மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன்.